இன்னைக்கு நம்ம வீட்ல இட்லியும் புதினா சட்னியும் தான் ஸ்பெஷல். என்னப்பா காலைல இட்லி அன்னைக்கு? ஆமா இட்லி தான். சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும், நான் போயிட்டு ஒரு அரை கிலோ கறி எடுத்துட்டு வரேன். பகோடா போட்டு தெரியப்பா? கறி எல்லாம் வேண்டாம், நான் முட்டாட்ட தரேன், போய் 10 முட்டை வாங்கிட்டு வாங்க, முட்டையை வச்சு உங்களுக்கு பகோடா போட்டு கொடுத்துறேன். என்னது முட்டையில பகோடாவா? வேறு ஒன்னே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், புதினா நல்லா ஆறிட்டாங்க, இவங்களை அப்படியே அரைச்சிட வேண்டியதான். இதப்பா நீ கேட்ட மாதிரியே முட்டை வாங்கிட்டு வந்துட்டான். கொண்டாங்க, இப்போவே இவங்களை செஞ்சிடறேன். அதுக்கு முதல்ல இவங்களை கழுவிட்டு வானலில் வச்சு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பு ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு முட்டை உடையாத சூப்பராக வெந்து வரும். அதுவும் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பவுனில் தேவையான அளவுக்கு கான்ஃப்ளோர் மாவு, அரிசி மாவு, நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கான்ஃப்ளோர் மாவும் எடுத்துக்கணும். இவங்க கூட தேவையான அளவுக்கு கறி மசாலா தூள், கார மசாலா தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பகோடா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வெவிச்ச முட்டையை தோலை உரிச்சிட்டு வெள்ளக்கருவை மட்டும் இது மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி இவங்க கூட சேர்த்து நல்லா கிண்டு கிண்டு கிண்டி எண்ணெயில போட்டு இப்படிக்கா ஒரு திருப்பு அப்படிக்கா ஒரு திருப்புன்னு திருப்பி நல்லா பொரிஞ்சதும் எண்ணெய் இல்லாத வடிகட்டி எடுத்தா முட்டை பகோடா ரெடி. இந்தப்பா முட்டை பகோடா. சூப்பரா இருக்குப்பா.